ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ കേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികഴ്ചയിൽ പയണിക്കും ഒവരുവർക്കും ഉങ്ങളുടെ കുലദൈവ ആസയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാക കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. 11/11/2019 விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தசி. இரவு 7:08 பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் அசுபதி. இரவு 8:49 பின்பு பரணி. நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 3:00 to 4:00 வரை. ராகு காலம் காலை 7:30 to 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 to 12:00 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 to 3:00 வரை. இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் பூட்டி வைத்த இனிய கனவு நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் மாபெரும் வெற்றியை சந்திக்கும். மனதில் முற்போக்கு சிந்தனைகள் உருவாகும். பெண்களுக்கு மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தண்ணீரை எக்கணமும் சிக்கனமாக பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரக்காசு அம்மன். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JI. வகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கோர்வையாக கிடைக்கக்கூடிய மேன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதிகாரமான எண்ணங்களும் ஆளுமையான திறனும் அதிகரிக்கும். அதிகார பதவி கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அலைபேசி வழியாக நல்ல செய்தி நாடி வரும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கர தாழ்வார். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PF. மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான நன்மைகளை பெருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேன்மையான எண்ணங்கள் உருவாகும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு தலை காதல் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்யா கணபதி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமான கிரக அமைப்புகளால் நலமான விஷயங்களை சந்திக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி கேந்திர ஸ்தானங்களும் திரிகோண ஸ்தானங்களும் வலிமையாக இருக்கிறதுனால கேட்டதெல்லாம் நடக்கக்கூடிய, கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய, நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நல் பாக்கியங்கள் இன்றைய நாள் முழுவதும் அமையும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பஞ்சலோக விக்கிரகங்களுக்கு பன்னீர் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமதேனு. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SK.
அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உபஜெய லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி, நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி இன்றைய நாளில் அமையும். பொதுவாகவே அடிமனதில் இருக்கக்கூடிய அரசியல் ஆசைகளும் எண்ணங்களும் பலிதமாகும். அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய உன்னதமான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதா அன்பு பிள்ளைகளிடம் அதிகாரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டிய தனமும் விரும்பிய பணமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து, அதாவது ராசி அதிபதியோடு சூரிய பகவான் சேர்ந்து அங்கார பகவானும் இணைந்து இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கு தகுந்த மதிப்பும் சிறப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குருவாய் வருவாய் அருள்வாய் என பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமிர்த கடேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MI. தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புகழும் செல்வமும் சேரக்கூடிய பூரிப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகமும் அங்கார பகவானுடைய ஆதிக்கமும் இருக்கிறதுனால பெண்களுக்கு நல் வேலைவாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இதுநாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகும். ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான வருமானமும் அதிகார பதவியும் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாணி பிள்ளையாருக்கு சந்தன பொட்டு வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமணஞ்சேரி உத்வாகநாதர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வாழத் தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யதார்த்த சிந்தனையால் ஏற்றம் காணக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ள இளம் காளை கன்னியர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதாவது உருவத்தை பார்த்து பருவ வயதில் நல் காதலை நல்ல நட்புகளை புரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சில பிள்ளைகளுக்கு நல் விஷயங்கள் தெரியக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மற்றவங்க கிட்ட மகிழ்ச்சியையும் பெத்தவங்க கிட்ட நெகிழ்ச்சியையும் காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சௌரி ராஜப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HO. தனித்துவ தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடிமனது ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண் குழந்தைகள் மூலமாக பெருவாரியான நன்மைகள் அதிகரிக்கும். அதே 5 இடத்து சந்திரன் அஷ்டமஸ்தானாதிபதியாக வர்றதுனால ஆண் பிள்ளைகளுடைய கௌரவம் அதிகரிக்கும். ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைகளின் மூலமாகவே பெருமையான சூழ்நிலைகளை அருமையாக சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பரிமல ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செந்த் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MX. மகத்தான காரியங்களை கூட பகட்டாக செய்து காட்டும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையும் உறுதியும் வெளிப்படக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி
ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் மளிகை கடை சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கும் உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை ரவையும் சர்க்கரை பொங்கலும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பைரவநாதன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DR. அலட்டி கொல்லாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொல்லாமலும் வாழ தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவும் முறையான உறவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவு அதிகரிக்கும். கடந்த காலங்களில் நினச்சி பார்த்த சில விஷயங்கள் இன்றைய நாளில் உண்மையாலுமே நிறைவேறும். பொதுவாக இதுவெல்லாம் நடக்குமா, இதுவெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு இருந்த ஒரு சில விஷயங்கள் ஆச்சரியக்குறியாக அரங்கேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சர்ச்சைக்குரிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீர்காழி சட்டைநாதன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IB. மகிழ்வான நிகழ்வுகளை மனதார நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமாதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவும் தனவரவும் அதிகரிக்கும். உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் சந்திக்க முடியும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் முன்னணி என்ற முதன்மை ஸ்தானம் அமையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனின் பலம் நம்பிக்கையில் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளம்புரி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FA. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.